வெல்கம் டு ஷாலினிஸ் நிலாசோரு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பன்னீர் கேப்சிகம் கிரேவி. இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த இது வந்து நல்லா ரொட்டி சப்பாத்தி இதுக்கெலாம் நல்லா ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். வாங்க இதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைன்னு பார்க்கலாம். நான் பெரிய வெங்காயம் வந்து மீடியம் சைஸ் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா 3 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு 4 பல்லு பூண்டு 1 துண்டு இஞ்சி கட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம வதக்கி தான் அரைக்க போகிறோம். 1 கேப்சிகம் 1 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்யூப்ஸ் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து க்ரன்ச்சி டேஸ்ட்டுக்காக நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு வேணாம்னா விட்டுடலாம். பன்னீர் 100 கிராம் எடுத்திருக்கேன். அப்புறம் 6 முழு முந்திரி எடுத்திருக்கேன். இதுவும் ஆப்ஷனல் தான். அப்புறம் சால்ட்டு 1 ஸ்பூன், கரம் மசாலா, மஞ்சத்தூள் 3 ஸ்பூன், சில்லி பவுடர், அப்புறம் பேலீஃப் அதாவது பிரிஞ்சி இலை 1 துண்டு பட்டை 3 கிராம்பு. நான் வந்து ஒரு கடாயில் கோக்கனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நான் எடுத்து வச்சிருக்க கேப்சிகமும் ஆனியனும் நம்ம வந்து வதக்கிக்கலாம். ஏன் கோக்கனட் ஆயில் யூஸ் பண்ணுற தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன்னா, நம்ம ரெஸ்டாரண்ட் போனாலுமே சரி வீட்லேயுமே நம்ம பட்டர் கீ ரீஃபைண்ட் ஆயிலே பன்னீருக்கு யூஸ் பண்ணோம்னா ஒரு டிஃப்ரெண்ட் அரோமா, ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்மெல்லோ ஒரு டேஸ்ட்டோ இருக்காது, ஒரே மாதிரி இருக்கும். அப்படின்றதுனால நான் கோக்கனட் ஆயில் ஆட் பண்ணுறேன். இதோட ஃப்ளேவர் அப்புறம் அந்த இதோட ஸ்மெல்லும் அந்த டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். நான் வந்து ஏன் வந்து இந்த கேப்சிகமும் டைஸ்டு ஆனியனும் இந்த கிரேவியில் ஆட் பண்ணுறேன்னா, பன்னீருக்குன்னு ஒரு தனி ஒரு ஃப்ளேவர் இருக்காது, அந்த அரோமா இருக்காது. ஆனால் இதை நீங்கள் நம்ம இந்த கேப்சிகமும் ஆனியனும் நம்ம வதக்கி ஆட் பண்ணுறப்ப அதோடய ஃப்ளேவர் அந்த கிரேவியில் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் நான் இதை ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து நான் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். ஒன்றாவே போட்டு வதக்கிக்கோங்க. இதை நம்ம அதைக்க தான் போகிறோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனியனோட கலர் சேஞ்ச் ஆகணும், வெங்காயமும் நல்லா மசியணும். அந்த மாதிரி நீங்கள் இருக்கிறப்ப இதை நல்லா கலந்து விட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த கிரேவி ஒரு சவுத் இண்டியன் ஃப்ளேவரில் தான் இருக்கும். ஏன்னா நான் கோக்கனட் ஆயில் யூஸ் பண்ணுறேன். நம்ம ரெஸ்டாரண்ட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி பட்டர், கசூரி மேத்தி அந்த மாதிரி நான் இந்த ஃப்ளேவர்ஸ்லாம் நான் இதில் ஆட் பண்ணலை. இது கொஞ்சம் ஸ்பைஸியாகவும் இருக்கும். இப்போ இது நல்லா வதங்கணும். இந்த மாதிரி ஒரு வெங்காயம் தக்காளிலாம் இப்படி வதங்கினதுக்கப்புறம் இதை ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட முந்திரியும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயை வச்சு நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போயும் கோக்கனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். இதில் 1 பிரிஞ்சி இலை, பட்டை கிராம்பு ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க மசாலா, உப்பு, கரம் மசாலா, மஞ்சத்தூள் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் கடலெண்ணெயோ ரீஃபைண்ட் ஆயிலோ யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் இருந்தால் அதை யூஸ் பண்ணி செய்யுங்க. அப்புறம் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறப்ப நான் ப்ளெயின் சில்லி பவுடர் தான் ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தால் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நான் ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு நான் இதை வந்து நல்லா கொதிக்க விடுறேன். மூடி போட்டுருங்க. ஏன்னா நம்ம வந்து முந்திரி ஆட் பண்ணிக்கிறனால கொஞ்சம் தலைபுடன் மேலே தெரிக்கிற மாதிரி இருக்கும். மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5-7 மினிட்ஸில் இந்த மாதிரி டீப் ரெட் கலரில் ஒரு நமக்கு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு பச்சை ஸ்மெல் போய் நல்லா இந்த கிரேவி ரெடி ஆகிடும். அடி பிடிக்காமல் மட்டும் அப்பப்போ கிண்டி விடுங்க. ஆக்சுவலாக இது வந்து நல்ல ரெட் கலரில் ஸ்பைஸியான கிரேவி தான். ஆனால் என்னோட லைட்டிங்க்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான கலரில் தெரியுது. ஆனால் இது வந்து மாதிரி ரெட் கலரில் ஸ்பைஸியான கிரேவியாக தான் நமக்கு அவுட்புட் கிடைக்கும். நல்லா பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கு அப்புறம் நம்ம பன்னீர், அப்புறம் வெங்காயம், கேப்சிகம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு சிம்மில் ஒரு 2 மினிட்ஸ் வச்சுருங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான பன்னீர் கேப்சிகம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கோக்கனட் ஆயிலோட ஃப்ளேவர், பன்னீரோட சாஃப்ட்னஸ், அப்புறம் கேப்சிகம் ஆனியனோட க்ரன்ச்சினஸ் எல்லாம் சேர்ந்து இந்த கிரேவி ஒரு அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். இதை கட்டாயம் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும்.
இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.